ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிராமா வித் சிண்டி ஃபார் யூ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சம்திங் இன் மை ரூம் எபிசோட் எயிட் போன எபிசோட்ல நம்ம பேய் பைய பாப் இருக்கான்ல அவன் தன்னோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க தன்னோட சின்ன வயசு போட்டோஸ் அவங்களோட அம்மா அப்பா போட்டோ எல்லாமே பாக்குறான் அங்க இருந்து வந்து பேட் கிட்ட எங்க அப்பா கிட்ட என்னை பத்தி எப்படியாச்சும் சொல்லி புரிய வைக்கணும்டா நீ கொஞ்சம் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்ல பேட்டும் பாபோட அப்பா கிட்ட பேச ட்ரை பண்றான் ஆனா பேட் என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் பாபோட அப்பா இதெல்லாம் எதுவுமே நம்பாம நீ ஏதோ ஏமாத்துற மரியாதையே போன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு இன்னும் கொஞ்ச நாள் ஊருக்குள்ள போபுக்கு தான் யாரு தான் எப்படி இறந்தோங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சே ஆகணும் வேற வழியே இல்ல தன்னோட இறந்து போன அம்மா கிட்ட போனாதான் அது நடக்கும் நினைச்சிட்டு பேட்டோட வீட்டுகிட்டே பேயா சுத்திட்டு இருப்பாங்கல்ல பாபோட அம்மா அவங்க கிட்ட கேக்கலான்னு போறான் ஆனா பாப பார்த்த உடனே அந்த அம்மா பேய் பாபு கிட்ட வந்து அவனோட கழுத்து நெரிக்க ஆரம்பிக்குது எப்படியோ ஒரு வழியா அதுக்குள்ள நுவானும் அந்த பேய் தாத்தாவும் அங்க வர அந்த பேய் அங்கிருந்து ஓடிடுது எப்படியாச்சும் தன்னோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு பாபு நினைக்க அதை நுவானும் அந்த தாத்தா பேயும் விரட்டி விட்டுறவே அவங்க மேல சமையா கோவப்படுறான் பாபு நீங்க வேணும்னே என் கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறீங்க நானாவும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்றீங்க இப்படி ரெண்டு பேரையும் சரமாரியா திட்ட நுவான் இப்ப பேய் தாத்தா கிட்ட வந்து அப்பா இதுக்கு மேல அவங்க கிட்ட உண்மையை சொல்லாம இருக்க முடியாது எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல அப்பதான் எல்லாருக்குமே தெரியுது நுவான் தான் பேய் தாத்தாவோட பொண்ணு இவங்களோட கனெக்ஷன் ஃபர்தரா எப்படி இருக்குன்னு இப்ப பாப்போம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த நுவானு ஏதோ மந்திரம்லாம் பண்ணி இந்த பேய் தாத்தாவோட ஆவிய வர வைக்கிறா இதுதான் பேய் தாத்தா ஆவியா வர்றது ஃபர்ஸ்ட் டைம் அவரும் வந்துட்டு ஆமா நான் செத்து பல வருஷம் ஆச்சு இப்ப எதுக்கு

எதுக்கு என்ன கட்டாயப்படுத்தி எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அழுதப்ப உங்களுக்கு தெரியுமா இப்ப எனக்கானவன நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவனை எப்படியாச்சும் நான் அடைஞ்சே தீர்வேன் அதுக்கு நீங்க எனக்கு உதவி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பேதாத்தாவ மந்திரம் மூலயமா ஒரு பொம்மையில கட்டி இப்ப பாபு அந்த வீட்டுல ஒரு கோயில் இருக்கும்ல அங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த நுவான் தான் கொண்டு போய் வைக்கிறா சோ இப்படி இவ கட்டு போட்டதுனால இந்த பேய்தாத்தாவால அந்த வீட்டை விட்டு வெளில எங்கேயும் போக முடியாது நுவான் இப்படி பண்றதெல்லாம் தாத்தா பாத்துட்டு சரி என்னை இருக்க வைக்கணும்னு ஆயாச்சு உன் வீட்டுல கொண்டு போய் வைக்க

நடந்தா தெரியாதுன்னே சொல்லிட்டு இருக்காருல அப்புறம் நான் வேற எப்படி நடக்கணும் இதுக்குன்னு டக்குன்னு இங்க பாருப்பா நீ கேக்குற விஷயம் என்னன்னு எனக்கும் தெரியாது எங்க அப்பாக்கும் தெரியாது உன்ன தான் உண்மையை தெரிஞ்சுக்க நாங்களும் காத்துட்டு இருக்கோம் இப்படி நுவான்னு சொன்னதும் பாபு கொஞ்சம் ஷாக் ஆகுறான் இவ பக்கத்துல இருக்க பேட்டு சரி நீ எப்படி பேய் தாத்தாவ மந்திரத்தால அடிச்சி இங்க வச்சிருக்கியோ அதே மாதிரி பாபோட அம்மாவும் இங்க கூப்பிடலாம்ல அப்படி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல இதுக்கு நுவானு நம்ம இஷ்டத்துக்கு ஆத்மாவெல்லாம் கூப்பிட முடியாது அதுக்குன்னு சில கர்மா எல்லாம் இருக்கு அப்படி இருந்தா தான் கூப்பிட முடியும் இப்படி சொல்லிட்டு பாபு கிட்ட வந்து இங்க பாரு பாப் நான் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட உறுதியா சொல்றேன் என்னாலயோ பேய் தாத்தாவாலயோ உனக்கு எந்த ஆபத்தும் வராது ஃபேக்ட் உனக்கு நாங்க நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கோம் அத நீ நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல பாப் எந்த ரிப்ளையும் பண்ணாம கோமா கிளம்பிடுறான் பேட்டம் பின்னாடி போக அவங்க ரெண்டு பேர் போனதுக்கு அப்புறம் இந்த பேய் தாத்தா நீ பண்ண தான் அவன் இப்படி இருக்கான்னு உனக்கு தெரியாதா இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணப் போற இதுக்கு நுவானு தேவையில்லாம ஏ மேல படி போடாதீங்க இதுல ஏன் தப்பு எதுவும் கிடையாது இங்க நடக்கிற தப்பு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் அதை எப்பவுமே மறந்துடாதீங்க இப்படி சொல்லிட்டு நுவானும் அங்க இருந்து போறான் இந்த பேய் தாத்தாக்கு இவ என்ன சொல்றான்னு புரிய மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு அதே டைம்ல நுவானுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது நம்ம முன்னாடி எபிசோட்ல இந்த பெண்ணுன்னு ஒரு கேரக்டர் பார்த்தோம்ல பாப் உயிரோட இருக்கும்போது போது அவனை லவ் பண்ணுவானே அவனு கூட ரீசெண்டா ஆவியா பாப் போய் பார்த்து தன்னை பத்தி ஏதாவது விஷயம் தெரியுதான்னு இன்ஃபர்மேஷன் கேக்குறான் அந்த பென்னுக்கும் நுவானுக்கும் கனெக்ஷன் இருக்கு எப்படின்னா பிளான் பண்ணி நுவான் தான் பெண்ண பாபோட ஆவிய மீட் பண்ண வச்சிருக்கா அந்த விஷயத்தை பத்தி இப்ப ரெண்டு பேரும் பேச நுவான் பெண்ணு கிட்ட நீ ஒண்ணு மட்டும் மறந்துடாத உன்னால பாப சந்திக்க முடிக்க முடிஞ்சதுன்னா அது காரணம் நான் தான் நீ கடைசியா ஒரே ஒரு டைம் பாப பாக்கணும்னு ஆசைப்பட்டல அதனால தான் அப்படி பண்ணேன் நான் உனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நீ எனக்கு திரும்பி எதுவும் பண்ண வேண்டாமா அதனால பாபோட குடும்பம் எங்க தங்கி இருக்காங்க நீ சொல்லு அப்படின்னு கேக்குறா இதுக்கு பெண்ணு அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது நான் பாப பாத்தே வருஷ கணக்காது அவன் ஃபேமிலி எங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும் இதுக்கு நுவான் அவன் கிட்ட உனக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியும்னு எனக்கு தெரியும் நீ என்கிட்ட போய் சொல்றன்னு எனக்கு தெரியும் இப்படி இவ சொல்ல இதுக்கு பெண்ணும் கொஞ்சம் கூட சளைக்காம அப்படி உனக்கு எல்லாமே தெரியும்னா நான் வேணும்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான்னு அதுவும் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல நீ எங்க குடும்பத்துக்கு பண்ணது எல்லாமே நானும் மறக்கல அதுவும் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி திரும்பவும் நீ பிரச்சனை பண்றதுக்கா என்னால எதையும் சொல்ல முடியாது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப நுவா மறுபடியும் பெண்ண மிரட்டுறா நீ கிளம்புறனா ஓ இஷ்டம் நீ தான் பழசெல்லாம் மறந்துட்டு எப்பவும் சந்தோஷமா இருப்பியே அதே மாதிரி இருக்க முடியுமா பார் அப்படின்னு சொல்ல பெண்ணும் இவன் மிரட்டுறாங்கறது புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் நீ தேவையில்லாம மறுபடியும் என்ன கூப்பிடுற வேலை வச்சுக்காதேன்னு சொல்லிட்டு அவகிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் தராம அங்க இருந்து போயிடுறான் இப்ப வெளியில சண்டை போட்டு பாபு கோமா உள்ள வந்து உட்கார பேட்டும் ஏதோ அவன் கிட்ட வந்து உட்காரான் இப்ப பாபு பேட்டு கிட்ட என்னால இதுக்கு மேல முடியாதுரா யார் உண்மை சொல்றாங்க யாரு போய் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது இந்த நுவான் சொல்றது உண்மை நீ நினைக்கிற வழக்கமா பேய்க்கெல்லாம் ஏதோ சூப்பர் பவர் எல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு ஒண்ணுமே இல்லடா ஒரு சின்ன விஷயம் கூட என்னால கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது இப்படி பாப் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்திக்கிட்டு இருக்க பேட்டும் ஏதோ அவன் கிட்ட வந்துட்டு அவனோட ஃபேஸ் அப்படியே பாபோட கால் மேல வச்சுட்டு நிமிர்ந்து பாபோட கண்ணை பார்த்துட்டு நீ சொல்றது எனக்கு புரியுதுடா நீ வழக்கமா சொல்லுவ ஆவிங்கள விட மனுஷங்க ரொம்ப ஆபத்தானவங்கட்டு அப்படி எல்லாரையும் சொல்லாத மத்தவங்களை பத்தி வேணா உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியும்ல நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல இவ்வளவு நேரம் கோவமா கடுக்கடுன்னு இருந்த பாபு பேட்ட அவங்க கிட்ட வந்து இப்படி பேசினதும் கொஞ்சம் கோவம் குறைஞ்ச சாஃப்ட் அவன பார்த்து சிரிக்கிறான் அப்படியே பேசிக்கிட்டே அந்த நைட்டும் போக அடுத்த நாள் காலையில பாபு எழுந்து பக்கத்துல அமைதியா தூங்கிட்டு இருக்க பேட்ட பாக்குறான் தூங்கும் போது என்ன அழகா இருக்காம அப்படின்னு நினைச்சிட்டு அவன் கண்ணத்தை புடிச்சு கிள்ளி கிள்ளி விளையாடுறான் பேட்ட கொஞ்ச நேரத்துல எழுந்துட்டு டேய் நீ தானே என் கண்ணத்தை புடிச்சு கிள்ள

நைட்டு நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணீங்கல்ல அதுக்கு அப்புறமேட்டுல இருந்து அவ எப்பவுமே இந்த மாதிரி தான் பேசுறா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அவன் நடந்துட்டதே கிடையாது அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்ல லக்கு என்ன நினைக்கிறான்னு பேட்டுக்கும் புரிய எனக்கு புரியுதுடா ட்ரீம் சொல்ற விஷயத்த உன்னால நம்ப முடியல அதனால அவ கூட பிரேக்கப் பண்றேன்னு சொல்றியா இதுக்கு லக்கு தயங்கிட்டு அது ஆமாடா அவ திடீர்னு ஆவி அது இதெல்லாம் சொல்றா எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது அதனால எங்களுக்கு செட் ஆகாதுன்னு நானே நினைச்சிட்டேன் இப்படி சொல்லிட்டே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு பேட் நான் கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் கேக்குறேன் உனக்கும் ட்ரீமுக்கும் நடுவுல ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க பேட் அமைதியா சிரிச்சுக்கிட்டே எனக்கு தெரியும்டா உன் மனசுல இந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு அதை இவ்வளவு நாள் எப்படி கேக்குறதுன்னு தெரியாம தாங்கிட்டு இருக்க நான் இப்ப சொல்ற தெளிவா கேட்டுக்கோ நீ சொல்ற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கிறது உண்மைதான் ஆனா ட்ரீமுக்கு ஏன் மேல கிடையாது எனக்குதான் ட்ரீம் மேல ஒரு ஃபீலிங் இருக்கு ஆனா அது இப்ப நேத்து வந்தது கிடையாது சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் நான் அப்படி சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குடா எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ட்ரீம் மட்டும் தான் நான் என்ன சொல்ல வரேன்னு பொறுமையா கேட்டு நான் ஏன் இப்படி சொல்றேன்னு ஜட்ஜ் பண்ணாம என்ன புரிஞ்சுப்பா எனக்கு எப்ப எந்த ஆபத்து வந்தாலும் மொத ஆளா அவதான் வந்து நிப்பா அதனாலயும் என்னமோ எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு ட்ரீம் எப்பவுமே ஸ்பெஷல் தெரியுமா எனக்கு அந்த மாதிரி அவள பிடிக்கும்டா நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது இப்படி இவ சொன்னதும் லக்கு ஷாக் ஆகுறான் என்னடா சொல்ற அப்போ நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா இதுக்கு பேட்டு என்னால ஒன்னையும் புரிஞ்சுக்க முடியுதுரா நீ தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமும் இருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் மட்டும் இருக்காதுரா உன் மனசுல வேற எதுவும் இருக்கு அத நீ நம்ப மறுக்கிற என்ன விஷயம்னு கொஞ்சம் ஓபனா சொல்லு அப்படின்னு கேக்க இப்ப லக்கு தயங்கிட்டு நான் சின்ன வயசா இருக்கும் போது நானும் எங்க அப்பா அம்மாவும் நிறைய இந்த மவுண்டெயின் கிளைமிங் போகும்டா

இருக்கும்ல ஆனா இந்த விஷயத்த ட்ரீம் ஏத்துக்க மாட்டேங்கிறாடா நான் பண்றது எல்லாமே பொய்யும் சொல்றா வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்றா அப்ப அவ பண்றத மட்டும் என்னால எப்ப நான் நம்ப முடியும் எனக்கு அது பைத்தியக்காரதனமா தானே தெரியுது இதுக்கு பேட்டு நீ இந்த மாதிரி யூஎஃப்ஓ ஏலியன் பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு உனக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு நீ நினைக்கிறல்ல அதே மாதிரி ட்ரீமுக்கும் ஏதோ காரணம் இருக்கும்னு நீ யோசிக்க மாட்டியா அவ சும்மாவா ஆவிய ஆத்மான்னு நம்பிட்டு இருப்பா அவளுக்கும் இந்த மாதிரி ஏதோ அவனு தோணி இருக்கும்ல அதை மனசை விட்டு அவகிட்ட பேசுறான் அப்ப ஏதா சரியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல லக்கு ரொம்ப விரக்தியா இதுக்கு மேல பேசி என்னடா ஆக ட்ரீம் பத்தி உனக்கு தெரியும் தெரியும்ல அவ முடிவு எடுத்துட்டானா மனச மாத்துறது ரொம்ப கஷ்டம்டா சரி எப்படியோ இவ்வளவு நாள் என் மனசுல ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு உங்ககிட்டயாச்சும் சொன்ன அதுவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் இப்ப அடுத்த ஒரு நாள் பாபு பேட்ட உட்காந்துட்டு இருக்கேன் பாபு இந்த பேப்பரை வச்சு ஆரோக்கியம் ஸ்டைல்ல ஒரு ஹார்ட் மாதிரி பண்ணி பேட்ட கிட்ட போடுறான் ஏய் பரவாயில்லடா உனக்கு இதெல்லாம் தெரியுமா எனக்கும் கத்து கூட அப்படின்னு சொல்ல பேட்டக்கும் சொல்லி கத்து கொடுக்குறான் ஆனா அவனுக்கு சரியா வராம இருக்க இவனே மெதுவா கைய புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹார்ட்டின் ஷேப்ப கொண்டு வர பேட்ட உன பார்த்து சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் சரி நீ பேய் தாத்தா கூட அப்புறம் பேசுனியா இல்லையா இதுக்கு பாபு எப்படா பேசறது அவரை வேற நான் பயங்கரமா திட்டேன் எனக்கு அவரை பேஸ் பண்ணவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு அப்படி சொன்னா எப்படுற ஆரம்பத்துல இருந்து அவர் தானே ஹெல்ப் பண்ணிருக்காரு கோமா இருந்தாலும் போய் பேசு இந்த ஆரோக்கியம் பண்றல இந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு சொல்ல பாபு அன்னைக்கு நைட்டு தாத்தாவை பார்க்க போறான் வழக்கமா வீட்டை விட்டு வெளில தோட்டத்துல இருக்கவரு அன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்காரு பாபு தங்கிகிட்டே கிட்ட வந்து பேய் தாத்தா என் மேல இன்னும் கோமா இருக்கீங்களா அன்னைக்கு நான் ரொம்ப கோவப்பட்டு உங்களை திட்டேன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காத கேட்காதீங்க பிளீஸ் சாரி அப்படின்னு கேட்க பேய் தாத்தா திரும்பவே மாட்டேங்கிறாரு என்ன தாத்தா நான் சாரி கேக்குறேன்ல என்கிட்ட பேசுங்க இப்போ மட்டும் நீங்க பேசினீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பபிள் டீ வாங்கித் தருவேன் அதுவும் சக்கர தூக்கல அப்படின்னு சொல்ல உடனே பேய் தாத்தா மனசு இறங்கிடுறாரு அட என்னடா இது பபிள் டீக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்ட பேயா இருக்கும் போலயே இப்போ அடுத்த ரெண்டு பேரும் வெளில உட்காந்து பேச ஆரம்பிக்க பாப தாத்தா கிட்ட தாத்தா நிஜமாவே என்னை மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப கோவப்பட்டு உங்களை கண்ணா பின்னான்னு பேசிட்டேன் அதெல்லாம் என் தப்பு தான் அப்படின்னு சொல்ல இதுக்கு பேய் தாத்தா பரவாயில்ல பாப் இதுல ஓன் தப்பு மட்டும் மட்டும் இல்ல என் மேலயும் தப்பு இருக்கு நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும்லாம் கிடையாது எனக்கு சில விஷயம் தெரியும் உண்மைதான் ஆனா நீ கேக்குற உதவி என்னால பண்ண முடியாது அதே மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்க எனக்கு ஏதோ நிறைய சக்தி இருக்குன்ட்டு எனக்கும் அப்பெல்லாம் எதுவும் கிடையாது என்னோட பவர் எல்லாம் இந்த வீட்டை சுத்தி மட்டும்தான் இதை தாண்டி எனக்கு வேற எதுவும் பண்ண முடியாது இதெல்லாம் பா பொறுமையா கேட்டுட்டே இருக்க அப்ப அந்த வீட்டு வாசல்ல இந்த ஆன்மா எல்லாம் பேயா மாதிரி சுத்திட்டு இருக்கோம்ல அதுல ரெண்டு பேய் உங்க வீட்டு கிட்ட வந்து நிக்குது இத ரெண்டு பேருமே பாக்க பாபு தாத்தா கிட்ட தாத்தா இன்னும் பதிமூணு நாள் தான் இருக்கு நானும் அவங்கள மாதிரி மாறிடுவேன்ல இப்படி அவர்கிட்ட சொல்லிட்டே ஆனா நீங்க மட்டும் எப்படி தாத்தா இப்படி இருக்கீங்க நீங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி பேயா மாறி அலையல இதுக்கு தாத்தா நான் வேணும்னே இந்த மாதிரி இல்லப்பா என்ன இங்க வரவழைச்சிருக்காங்க மனுஷங்க ஆத்மாவை வரவழைச்சா அவங்க எப்படி கட்டுப்படுத்துறாங்களோ நம்ம அப்படிதான் இருக்க முடியும் என்ன நுவாந்தா வரவழைச்சிருக்கா அதனால அவ என்ன சொல்றாளோ நான் அதை படிதான் நடப்பேன் அது மட்டும் இல்லாம எனக்கும் அந்த வெளில இருக்க பேய்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்படி தாத்தா சொல்லிட்டே இருக்கேன் பாபு டக்குன்னு தாத்தா ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன் இன்னைக்கு காலையில என்னால பேண்ட்டை தொட முடிஞ்சது அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்க இதுக்கு தாத்தா தாத்தா நீ பேட்ட தொடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கப்போ நீ மனசால ஒரு விஷயத்தை எவ்வளவு ஆழமா நம்புறியோ அந்த விஷயத்த உன்னால பண்ண முடியும் அதோட ஆரம்ப குறிய இதுதான் இப்படி தாத்தா சொல்ல பாவை ஏதோ யோசிச்சுட்டே அந்த வெளியில இருக்க பேயவே பார்த்துட்டு இருக்கான் இந்த சீன் இங்கே கட் ஆகுது இப்ப அடுத்து இங்க வீட்டுல பேட்டோட அம்மாவை காட்டுறாங்க பேட்டுக்கு ஒரு பையன் பாய் ஃப்ரெண்டா இருந்தா ஒத்துப்பாங்க ஆனா ஒரு பேயே பாய் ஃப்ரெண்டா இருந்தா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே இந்த ஆவி பேயெல்லாம் காரணம் வச்சு பேட்டோட அப்பா அவங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு இப்ப பையனுக்கும் எதாவது ஆயிட போதுன்னு நினைச்சிட்டு பயங்கரமா அழ இவங்க அழுகிறத பார்த்து தாங்க முடியாம பாப் அங்க வந்து அவங்க உட்காந்துட்டு இருந்த சேரு கீழே விழுந்திருக்கும் அதை எடுத்து வைக்க பேட்டோட அம்மாக்கு பாப் கணக்கு தெரிய மாட்டான் ஆனா அந்த சேரு எடுத்து வச்சதை அவங்க பாத்துறாங்க சோ பாப் தான் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியுது அந்த ரூமை சுத்தி பாத்துக்கிட்டே பாப் நீங்க தான் இருக்கியா நான் பேசுறது ஒண்ணு கேக்குதா இப்படி சொல்லிட்டே அழுதுட்டு நான் அவங்க கிட்ட ஒண்ணு கேட்கணும் தயவு செஞ்சு என் பேட்டை விட்டு போயிடு அவன் கூட இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க அவங்க அழுகிறத பார்த்தோன்னு பாபுக்கே ரொம்ப கஷ்டமாகுது மறுபடியும் அழுதுகிட்டே பாபு கிட்ட நான் கெஞ்சு கேக்குறேன் பாட்டு சொல்றதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா நாங்க ரெண்டு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இப்போ நீ அவன் கூட இருக்கிறதுனால அவன் இன்னமும் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு உனக்கும் தெரியும் தயவு செஞ்சு என் பாட்டுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துறாத அவன் மேல நீ நிஜமாவே பிரிய வச்சிருந்தனா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு அவனை விட்டு தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து பாபுக்கு அவ்வளவு கஷ்டமாகுது இருந்தாலும் தன்னால எதுவும் பண்ண முடியலன்னு அங்கேயே இருக்க அம்மா அழுகிற சத்தத்தை கேட்டு பேட்டு கீழே வரா அங்க பாபு நிக்கிறத பாத்துட்டு அம்மா என்னமா என்னமா பேசிட்டு இருக்கீங்க இந்த இதெல்லாம் பாபு கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்கம்மா பாபு நீங்க இருந்து முதல்ல போ நான் அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல பாபு அங்க இருந்து மெதுவா எழுந்து போயிடுறான் இப்போ அடுத்து பேட்ட அம்மா கிட்ட மெதுவா வந்து அம்மா என்னாச்சுமா ஏன் திடீர்னு பாப நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க இவ்ளோ நாள் நீங்க எதுவும் சொன்னது இல்லையே இப்படி இவன் கேட்கவும் அம்மா அழுதுகிட்டே அவன் கிட்ட என்னப்பா சொல்ற எனக்கு இவ்ளோ நாளும் பயமா இருந்துச்சு இப்போவும் பயமா தான் இருக்கு பாபுன்னு கூட கூட்டிட்டு போயிடுவான்னு எனக்கு பயமா இருக்கு இதுக்கு பேட்ட அம்மா கையை பிடிச்சுக்கிட்டே அம்மா தேவையில்லாம பயப்படாதீங்க பாபு அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான் இப்படி இவன் சொன்னாலும் அம்மாக்கு இன்னும் அழுகு வந்துட்டு பேட்ட அம்மா விட்டு எங்கயும்

இருக்கு அந்த கொஞ்ச நாள் நான் அவன் கூட இருக்கேமா தயவு செஞ்சு அதை மட்டும் வேண்டாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அம்மாவோட கையை பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறான் அம்மாவுக்கு இன்னமும் ரொம்ப கஷ்டமாகுது தான் பையனோட மனசுல இருக்க காதல உங்களுக்கு புரிஞ்சாலும் பாபு போனதுக்கு அப்புறம் பேட்டு எவ்வளவு கஷ்டப்படுவான்னு அவங்களுக்கு தெரியும் அந்த வழியவன் எப்படி தாங்க போறான்னு அம்மா பயப்படுறாங்க அந்த பயத்திலே பேட்டு கிட்ட இங்க பாரு பேட் நீ சொன்ன மாதிரி பாபு உன்னை விட்டு போயிடலாம் ஆனா நீ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ உனக்காக அம்மா எப்பவுமே தான் இருப்பேன் அதை மட்டும் மறந்துடாத இப்படி இவங்க சொன்னதுமே பேட்டை கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆயி ஆரம்பிச்சிடறான் இப்படி இங்க நடக்கிற கான்வர் கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி இருந்து பாபம் கேக்குறான் தன்னால பேண்டோட அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சிட்டு அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா ரூமுக்கு வரா அப்படி இதை யோசிச்சுக்கிட்டே மேல பாக்கும் போதுதான் அங்க இந்த நோவா டிசைனர் காம்படிஷனுக்கான பேம்ப்ளெட்டை பாக்குறான் அந்த பேம்ப்ளெட்டை எடுத்து பார்த்த உடனே இவனுக்கு ஒரு பிளாஷ் ஆஃப் மெமரி இப்படி வந்து போகுது இவன் உயிரோடு இருக்கும்போது அவங்க அம்மாக்கு ஆசையா ஒரு டிரெஸ் டிசைன் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறான் அந்த டைம்ல அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு அம்மா கிட்ட வந்து ஆசையா அந்த டிரெஸ் குடுத்துட்டு அம்மா உனக்காக தான் இந்த டிரெஸ் நானே டிசைன் பண்ணேன் இதை நான் காம்படிஷனுக்கு அனுப்பலான்

அம்மாவோட மடியில படுத்துக்கிறான் அம்மாவும் பாப பாத்து அழுதுகிட்டே சடனா உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி வருது அந்த டிரெஸ் அங்கேயே போட்டுட்டு கடகடன் உள்ள போயிடுறாங்க அதுதான் பாப் அம்மாவை கடைசியா பாத்திருப்பான் அவங்க ரொம்ப உடம்பு முடியாம இறந்து போயிட்டு இருக்காங்க கடைசியில தன்னால அம்மாவுக்கு டிசைன் பண்ண டிரெஸ் போட்டு ஒரு போட்டோ கூட எடுக்க முடியலன்ட்டு பாபு அவ்வளவு கஷ்டப்படுறான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாபுக்கு அம்மாவோட ஞாபகம் வர உடனே பேட்டை கூட்டுட்டு அவங்க அப்பாவோட வீட்டுக்கு போறான் அவர்கிட்ட இன்னைக்கு எப்படியாச்சும் பேசி விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பேட்டை கொஞ்சம் கொஞ்சமா பாபோட அப்பா கிட்ட பேச்சு கொடுக்கறான் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க பாபுக்கு அவங்க அம்மாவை பத்தினா சில ஞாபகம் வந்திருக்கு அவங்க அம்மாவுக்கு அவன் கையாலே ஒரு டிரெஸ் டிசைன் பண்ணி கொடுத்திருக்கான் ஆனா கடைசி வரைக்கும் அவங்களால அந்த டிரெஸ் போடவே முடியல இப்படி யாருக்குமே தெரியாத ரொம்ப பர்சனலான விஷயத்த ஒரு தேர்ட் பர்சனா இருக்க பேட்ட சொல்லும் போதுதான் பாபோட அப்பாவுக்கு லைட்டா கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குது உடனே ஷெல்ஃபுக்கு போயிட்டு ஒரு புக் எடுத்து வந்து போட்டுட்டு நீ சொல்ற மாதிரி பாபு இங்கதான் இருக்கான்னா இந்த புக் என்னன்னு சொல்ல சொல்ல பாப்போம் இப்படி அவர் அந்த புக்கை கொடுக்க பேட்டும் அந்த புக்கை ஓபன் பண்ணி பாபு பாக்கிறதுக்காக அந்த டேபிள்ல வைக்கிறான் பாபும் கிட்ட வந்து அந்த புக்கை பார்த்தா இவங்க அம்மாவுக்காக ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணிருப்பாள் அதோட கஸ்டமைஸ்டு வேர்ஷன் வரைஞ்சு வச்சிருப்பான் இத பார்த்தோன்னே பாபுக்கு பழசு ஞாபகம் வருது தாசாசியா அம்மாவுக்கு பண்ண டிரெஸ் தான் போட்டு பார்க்க முடியல அட்லீஸ்ட் அவங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இந்த காம்படிஷன் காசு இந்த டிரெஸ் அனுப்பும் சொல்லிட்டு அதுல சில ஆல்டரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வரைஞ்சிட்டு இருப்பான் இத பாபோட அப்பா பார்த்துட்டு அந்த நோட் புக் அவங்க கிட்ட இருந்து புடுங்கி வீசுறாரு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா பாப் இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த டிரெஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு இதுக்கு பாபு கோவமா என்னப்பா பண்றீங்க நான் அம்மாக்காக ஆசையா டிசைன் பண்ண டிரெஸ் அது காம்படிஷனுக்கு அனுப்பப் போறேன் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு இதுல இதுக்கு அப்பா கோவமா என்ன பெருசா அம்மாக்கு டிசைன் பண்ணிட்ட நீ அம்மாவே போயிட்டா இன்னும் சும்மா அவ நினைப்பாவே இருந்துட்டு இருந்தனா மத்த வேலையெல்லாம் யார் பாக்குறது இதை கேட்டு பாபு கோவம் வந்துட்டு அம்மா இவ்ளோ கஷ்டப்பட்டு உடம்பு முடியாம இறந்து போனது காரணமே நீங்க தான் நீங்க மட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க இந்நேரம் உயிரோட இருந்திருப்பாங்க இருக்கும் அவங்க மேல அக்கறை இல்ல உங்களுக்கு இப்ப போனதுக்கு அப்புறம் என்னமோ பெரிய அக்கறை இருக்க மாதிரி பேசுறீங்க இப்படி கண்ணா பின்னா அப்பாவை திட்ட அவருக்கும் கோவம் வந்து பாபு அடிச்சிடுறாரு உனக்கு என்ன தெரியும் தேவையில்லாம வார்த்தை விடாத நான் குடுக்கறேன்னு சொன்ன பணத்தை உங்க அம்மா தான் வாங்கல இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட் புக்கை தூக்கி வீசிடுறாரு இப்படி அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை ஆரம்பிக்க ஒரு நாள் நைட் எதேச்சா பாபு வெளில போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ஜன்னல் வழியா உள்ள பாக்குறா அங்க பார்த்தா யாரோ ஒரு லேடியா அவங்க அப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது இத பார்த்தோன்னே பாப கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிடுறா வீட்டுக்குள்ள போகாம ரோட்ல நடந்துட்டு இருக்கா அப்பாவும் மனசுல அவ்வளோ வலி வேதனை இருக்கும் ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவனோட பாய் ஃபிரெண்ட் பெண் அவனை விட்டு போயிருப்பான் அவன் அம்மாவோட முடியாம இறந்து போயிருக்காங்க சரி அம்மாவோட ப்ராமிஸ காப்பாத்தோன்னு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணான்னு பார்த்தா அதையும் விடாம அவங்க அப்பா நிப்பாட்டிடுறாரு சரி வேற வழி இல்ல அப்பாவாச்சு இருக்காருன்னு பார்த்தா அம்மா செத்து கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ள இன்னொரு பொம்பளை கூட அஃபேர்ல இருக்காரு இப்ப எல்லா விஷயமும் அவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்க வாழ்க்கையை விற்க ஆரம்பிக்கிறான் இதுக்கு மேல உயிரோடு இருக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டு வேகமா வர கார்ல நடுவுல போய் பாஞ்சிடறான் அந்த காரும் இவன் மேல ஏறி இறங்க நடு ரோட்ல துடிச்சு செத்து போயிடுறான் இப்படி அவன் எப்படி செத்தாங்கிற விஷயம் அந்த நோட் புக்கை பார்த்தோன்னே பாபுக்கு ஞாபகம் வருது தன்னோட தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு போது அவனுக்கு வலியும் வேதனையும் அவ்ளோ அதிகமாகுது. இப்ப பாபோட கண்ணல அவ்ளோ கோவத்தோட பேட்ட கூப்பிட்டு அவனோட உடம்புக்குள்ள போய்ிறான் பாபு இப்ப डायरेक्टली அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பாக்கே இதெல்லாம் பேட்டு பேசற மாதிரி தான் கேக்குது. அவன் உடம்புக்குள்ள இருக்கிறது பாபுன்னு அவருக்கு இன்னும் புரியல. இப்ப பாபு அப்பா கிட்ட எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. உன்னால தான் எங்க அம்மா இறந்தாங்க. உன்னால தான் நானும் செத்தேன். அம்மா செத்து கொஞ்ச நாள் கூட ஆகல. அதுக்குள்ள அந்த நுவான் பொம்பளை கூட நீ अफेयरல இருந்த. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் அம்மாக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் உன்னை விட்டு பிரிஞ்ச தந்திருக்காங்க ஆனா அது கூட உனக்கு உறுதல் அல்ல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம அதுக்குள்ள நீ இன்னொருத்தைய பாக்க போயிட்ட இப்படி கண்ணா பின்னான்னு பாபு பேச அப்பா பயந்து போறாரு ஏன்னா இதெல்லாம் அவருக்கும் பாபுக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியாது இவன் எப்படி சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு பயந்து போய் பேட்டை தள்ளிட்டு அவன் கழுத்து புடிச்சு நெருக்கி பாக்குறாரு என்ன விடுங்க விடுங்க அப்படின்னு பேட்டை கத்த அந்த டைம் கரெக்டா பேட்டோட உடம்பு விட்டு பாபு வெளில வந்துடுறான் அப்பா மேல இருக்க கோவம் அவனுக்கு இன்னும் குறையாம கான்ஷியஸ் வராம அப்பா பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கான் இங்க பேட்டை கழுத்தை நெருக்க நெருக்கி அவன் கத்த ஆரம்பிக்கிறான் பாபு என்ன பாக்குற காப்பாத்துறான் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாம்புக்கும் கான்சியஸ் வருது என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா அங்க இருக்க ஒரு ஷெல்ஃபுக்கு போயிட்டு அங்க ஒரு போட்டோவை தூக்கி கீழே போட்டு உடைக்கிறான் அந்த போட்டோ கீழே விழுந்த உடனே பாபோட அப்பா பேட்டை விட்டுட்டு நேரா அந்த போட்டோ எடுக்க ஓடி வராரு அதுக்குள்ள பாபு பேட்டை கூட்டிட்டு அங்க இருந்து அவசரமா வெளில போயிடுறான் இப்ப இங்க கீழே விழுந்த போட்டோ என்னன்னு பார்த்தா பாபு அவன் அம்மா அப்பா மூணு பேரும் எடுத்த ஒரு ஃபேமிலி போட்டோ அந்த உடைஞ்ச போட்டோவை கையில வச்சுக்கிட்டு பாபோட அப்பா கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாரு இப்ப இங்க பாபும் பேட்டை அவசரமா வீட்டை விட்டு வெளில ஓடுறாங்களா அதை தள்ளி இருந்து இந்த நுவ னு பார்த்துறா இவங்க ஏன் இந்த வீட்ல இருந்து ஓடுறாங்கன்னு அப்படியே கிட்ட வந்து பார்த்தா அது பாபோட அப்பா வீடுன்னு அவளுக்கு தெரியுது சோ இவ்வளவு நாளா இந்த ஆளு தான் நுவான்னு தேடிட்டு இருக்கா இப்போ வாசப்பட்ட மாதிரி அந்த ஆளும் கிடைச்சறேன் அடுத்து என்ன பிளான் பண்ண போறான்னு கூடி சீக்கிரம் பாப்போம் ஒருவேளை இந்த சீரியஸோட வில்லியே இந்த னுவண்டானோ எனக்கு என்னமோ லைட்டா அப்படிதான் தோணுது மக்களே அடுத்த எபிசோட்ல பாப்போம் ஓகேவா அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன் until then stay safe be happy have love cheers bye